விருதுநகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ள தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் மறுவாக்கு எண்ணிக்கையை கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் பேசியதை பார்க்கலாம். 13th ரவுண்ட்லேருந்து கவுண்டிங்லேருந்து 19th ரவுண்ட் டைரெக்டாக ஜம்ப் பண்ணாங்க. அதே மாதிரி லஞ்ச் பிரேக்கில் வந்து எல்லாருமே வெளியே போகிற நேரத்தில் ஒரு 5 ரவுண்டு வந்து கவுண்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ப்ளஸ் லஞ்ச் பிரேக் ஒரு 1 hour 2-3 hours வந்து கவுண்டிங்கே லஞ்ச் பிரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, யாருமே உள்ளே விடலை. அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் ஓட்ஸ் எல்லாமே காலையிலே ஓப்பன் பண்ணி வந்து ராத்திரி வரைக்கும் வச்சு எல்லாருமே அமுச்சுட்டு தனியாக ஓப்பன் பண்ணாங்க. பல விஷயங்கள் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு வேலிட் ரீசனாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்ப்போம். தோல்வியை கண்டு பயப்படுற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லை. ரீகவுண்டிங் பண்ணி தோல்வினா நான் மாறு தட்டி நான் அதை வரவேற்று நான் ஏற்றுக்கிற தயாராக இருக்கிறேன். இருந்தாலும் எங்கள் குறைகள் அவங்க செவிசாக்காத அப்போ எங்களுக்கு ஒரு மனம் அழுத்தம் கொடுக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சி அதுக்கான நியாயம் அங்கீகாரம் கிடைக்காதனால அந்த வழியின் வெளிப்பாடு தான் இது. சின்ன பிள்ளை விளையாடுற கிரிக்கெட் கிடையாது இது. அழுதுகிட்டு போய் திருப்பி விளையாட பேட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறது கிடையாது. இது வந்து தேர்தல் கமிஷனால் நடத்தப்பட்டு தெளிவாக நேர்மையான அதிகாரிகளால் ஓட்டு வாக்கு எண்ணப்பட்டு அனைவருடைய அவர்களும் ஏற்றுக்கொண்டு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே வீட்டில் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து திருப்பி முதல்லேருந்து ஆட்டம் ஆடணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது. இது விளையாட்டுத்தனமான விளம்பரத்திற்காக செய்கின்ற விஷயங்களை தேர்தல் கமிஷன் கிளர்க்கு தான் அந்த பெட்டிஷனை வாங்கியிருப்பார். தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளே அதை பெற்றிருக்க மாட்டார்கள். தேர்தல் கமிஷனர்கள் 3 தேர்தல் கமிஷனர்னு அதை பெற்றிருக்க மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.